நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஏன் இந்த புத்தக நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் வசந்தி ஏன் இந்த புத்தகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எழுத்தாளர் அவரோட படைப்பு குறித்து விரிவாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்று கவிஞர் எழுத்தாளர் பதிப்பாளர் அரசியல் விமர்சகர்னு பன்முகத்தோடு இருக்கக்கூடிய திரு மனுஷிபுத்திரன் அவர்களை தான் பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏன் இந்த புத்தகம் அப்படின்ற நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவோம் ஆனால் உங்ககிட்ட எந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தெரியல ஏன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் பதிமூணு புத்தகங்களை வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பதிமூணு புத்தகங்களும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரே காரணம் தான் இந்த வருஷம் நான் பதிமூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேங்கிறது தான் காரணம் நான் நிறையா எழுதக்கூடிய ஒருத்தம் வந்துட்டு எனக்கு இந்த ரொம்ப லிமிட்டடாக எழுதுறது சின்னதாக எழுதுறது அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா வாழ்க்கை எல்லா பக்கமும் திறந்து கிடக்கிறது இடைவெறாத செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது மகத்துவமான கவிதை கவிதை தருணங்கள்ங்கிறது எப்போதும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது நான் டெய்லி எழுதுவேன் காலையில் எழுதுவேன் மதியம் எழுதுவேன் நைட்டு எழுதுவேன் தூக்கத்தில் திடுக்குன்னு எழுந்திரிச்சு எழுதுவேன் அதனால் எனக்கு எழுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பொழுதுபோக்கு கிடையாது எனக்கு அல்லது சில பேருக்கு அது ஒரு சின்ன ஹேபிட்டாக இருக்கும் எனக்கு எழுத்துங்கிறது என்னுடைய சிந்தனா முறை கவிதைங்கிறது என்னுடைய வாழ்க்கை முறை அப்போ நான் டெய்லி எழுதுவேன் ஒவ்வொரு வருஷமும் நான் எழுதக்கூடிய கவிதைகளுடைய எண்கள் கூடிக்கிட்டே தான் போதும் போன வருடம் மிஸ்யூ வந்தப்போ இதே மாதிரி இதே இடத்துல வந்து நியூசெவனில் இருந்து ஒரு சிறப்பு நேர்காணல் எடுத்தாங்க இப்போ இந்த வருஷமும் வர இந்த புத்தகங்களை பற்றி செவனுக்காக பேசுகிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் ஒரு வருடத்தில் வந்து ஒரு புத்தகம் தான் எழுதுகிறேன் ஆனால் அதை நான் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறேங்கிறதுல தான் அந்த நம்பர்ஸ் வித்தியாசப்படுது அந்த வருடம் முழுக்க எழுதின கவிதைகள் இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா மூன்று வருஷத்துங்களுக்கு முன்னாடி அந்த வருஷம் முழுக்க எழுதின கவிதைகளை பதினோரு தொகு சின்ன சின்ன தொகுப்புகளாக வெளியிட்டேன் அதுக்கப்புறம் மிஸ்யூ வந்தது போன வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பக்கங்களில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கவிதைகள் அந்த மாதிரி பெரிய நம்பர் இந்த வருஷம் அதோடு ரொம்ப ஜாஸ்தியாகவே எழுதிட்டேன் ஒரு நவம்பர் வரைக்கும் போன வருஷம் நவம்பர் வரைக்கும் எழுதின கவிதைகள் சென்ற வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய மூட்ஸ் ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது டாபிக்லாவும் பிரிக்க முடியல அப்போ தான் ஒரு ஒர்க் அவுட் பண்ண இரநூறு இரநூறு கவிதைகளாக வந்துட்டு பிரிச்சிடலான்னு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கவிதைகள் எடுத்துட்டு பன்னெண்டு தொகுப்புகளாக அதை பிரித்தேன் பிரிச்சுட்டு அதுக்கு வந்து தலைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அது கூட இன்னொரு புத்தகமாக தாராவின் காதலர்கள் நான் கவிதை வடிவில் எழுதின ஒரு நாவல் அது அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம அதை பேசுவோம் தொடர்ந்து இதுதான் பதிமூன்று புத்தகங்கள் வந்த கதைங்கிறது அதில் என்ன ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம்னு சொன்னால் இந்த புத்தகத்தோட தலைப்புகள் இந்த தலைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு நான் ஒவ்வொரு தலைப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்தேன் அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப அளவுக்கு அது வைரலாக அதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டு நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக அதில் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் அந்த அந்தந்த புத்தகத்தை பரிசாக கொடுக்கலான்னு கூட வச்சுருக்கேன் சிற சிறப்பான கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு அப்போ வந்து இப்போ ஒரு யூஸ்வலாக அப்படி தலைப்புகள் வைக்க மாட்டாங்க நான் எப்பவுமே என்னுடைய தலைப்புகள் நான் ரொம்ப வித்தியாசமாக தான் நான் வைப்பேன் அது வந்து தலைப்பு எப்படி இருக்கணும்னு நீங்கள் தலைப்பு படித்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபீல் ஆகணும் எதாவது ஒரு மூடு உங்களுக்குள்ளே வந்து செட் ஆகணும் தலைப்பு வைக்கிறது ஒரு பெரிய ஆர்ட் சினிமாவாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி தலைப்பு கேட்டவுடனே உங்கள் மைண்டு கனெக்ட் ஆகணும் இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பு வந்து காதல் கதைகளும் அவமானத்தின் கதைகளும் அப்படின்னு ஒரு தலைப்பு காதலும் அவமானமும் எப்போது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு தலைப்பு பார்த்திங்கன்னா என்னை அளவைக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா அப்படின்னு நம்ம சில பேர்த்து சில சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கேன் என்ன அளவை தான் நீ இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு அதை அப்படி ஒரு தலைப்பாக நான் சூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி முதல் சந்திப்பின் முதல் முத்தம் அந்த மாதிரி ஒரு தலைப்பு சித்திரமே சித்திரமே பேசக்கூடாதா இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் இருக்க சொற்களையெல்லாம் நான் தலைப்பாக வைப்பேன் ஒரு புத்தகத்தோட தலைப்பு வந்து அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் உங்களோடய கான்வர்சேஷன்லாம் டே டு டே லைஃப்பில் ஃபோனில் பாருங்கள் எல்லா கான்வர்சேஷனும் இப்படி தான் முடிப்பீங்க சரி அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அது ஒரு புத்தகத்தோட தலைப்பாகவே வச்சுருக்கேன் அது நிறைய பேத்துக்கு உடனே அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது வந்து அப்போ இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கவிதைகள் இதுக்குள்ள நான் எழுதுகிற வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் தொடர்புடையதான தலைப்புகள் அமைஞ்சுது இந்த புத்தக கண்காட்சியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த பன்னெண்டு தொகுப்புகளும் அந்த தாராவின் காதலர்களுமே பெற்றிருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய முதல் நாவல் தாராவின் காதலர்கள் அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் அது எதை பற்றி சொல்லுது எதை பற்றி பேஸ் பண்ண சொல்லுது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது ஒரு ஒரு லாக்டவுன் பீரியடில் ஒரு ஆள் இருக்கான் ரொம்ப லோன்லியான ஒரு ஆள் நம்ம லாக்டவுன் டைமில் எல்லாமே லோன்லியாக இருந்தான் ஆனால் ரொம்ப தனியாக வாழக்கூடிய ஆள் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு புது சிம் கார்டு வாங்குகிறான் அந்த சிம் கார்டை வாங்கி அன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணுறான் அப்படி ஆக்டிவேட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வருது அந்த நம்பருக்கு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் வந்துட்டு இப்போ தான் அந்த சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறோம் எப்படி உடனே கால்ஸ் வருதுன்னு தாரா தாரா இருக்காளா தாரா இருக்காளா அப்படின்னு கேட்டு யார் தாரா அவனுக்கு புரியல அதாவது என்ன விஷயம்னா தாராங்கிற ஒரு பொண்ணு இந்த சிம் கார்டை ஒன் இயருக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருந்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை அவள் அந்த நம்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் காண்டாக்ட்லேருந்து மறைஞ்சிடறான் இப்போ வந்து இந்த நம்பரை வந்து பொதுவாக நீங்கள் ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வேறு யாருக்காவது அசைன் பண்ணுவாங்க இல்லையா அப்படி அந்த நம்பர் இவனுக்கு அசைன் பண்ணப்படுது பண்ணுறப்போ கால்ஸ் வருது அப்போது வந்து அவனுக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக பேசுவாங்க அப்போது இவன் மைண்டுக்குள்ளே இவன் ரொம்ப தனியாக இருக்கான் யார் இந்த பொண்ணு அந்த 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 கேரக்டர் வந்து இவன் மனசுக்குள்ள ஒரு ஆளாக வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிது அந்த பொண்ணை பார்க்கணும் எப்படியா கண்டுபிடிக்கணும் ஏய் இவ்வளோ பேஷனேட்டாக இவ்வளோ பேர் அந்த பொண்ணை தேடுறாங்க அப்போ அவன் பேசுகிறதை என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா அவள் வந்து திடீர்னு எல்லாரோட உள்ள கனெக்ஷனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து எங்கேயோ போயிட்டான் அவங்க எல்லாரும் தேடிட்டே இருக்காங்க அன்றைக்கி தாராவோட பர்த்டே அதனால தான் இவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க சரி இந்த நம்பர் எப்போவாவது இருக்காளா அப்படின்ட்டு ஸோ தாராவோட பர்த்டே அன்றைக்கி தாராவை எல்லோரும் தேடுறாங்க இதுதான் அந்த கதையோட பேசிக் அவங்களாம் தேடுறவங்க யார் அவங்களுக்கும் தாராவுக்கும் என்ன சம்பந்தம் அவள் ஏன் திடீர்னு இங்கே வந்து எல்லார் கண்ணுலேருந்து மறைஞ்சிட்டா அதே சமயத்தில் பேரலெலாம் இன்னொரு கதை அதுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குன்னா தாரா உண்மையில் எங்கேயாவது இருக்கணும் தானே அவள் ஒரு இடத்துல இருப்பான் அப்போ அவள் பின்னாடி அந்த ஸ்டோரிஸ் போகும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு இதில் நிறைய எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் அவளுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிருக்கும் அந்த மேரேஜில் அவள் என்ன நடந்தது அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய எதிர்பாராமல் அந்த அவன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நான் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லராக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் அதை இவன் பேரில் ஒரு ஃபேக் ஐடியை உருவாக்கி அவ்வளோ மாதிரியே நிறைய பேர்த்திட்ட பேச ஆரம்பிப்பான் இதை ஒட்டி நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் அடிப்படையில் என்னன்னு கேட்டான்னா லவ் பேஷன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின் செப்ரேஷன் இது எல்லாத்தையும் ஒரு பொயாட்டிக்கான ஃபார்மில் எழுதியிருக்கேன் அதாவது அது ஒரு நாவலாகவும் இருக்கும் இந்த இது வந்து ஆப்பில் தொடராக வந்துச்சு இது இந்த நாவலோட ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பொயாட்டிக்கான பேசேஜ் வந்துட்டு இந்த கதைக்குள்ளாக இருக்கும் லைஃப்பை பற்றின நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸு சில ரொம்ப இன்டெப்தான சில ட்ரூத்ஸு அது எல்லாத்தையும் ரொம்ப பொயட்டிக்கான பேசேஜில் இருக்கும் ஆனால் ரொம்ப பிளைனான ஒரு கதை அது ஒவ்வொரு சேப்டர்லேயுமே அன்எக்பெக்டடான நிறைய திருப்பங்கள் இருக்கும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தாரா என்ன ஆகுறா தாரா வந்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா யார் எல்லாருக்குண்ணிலேருந்து வரைஞ்சி போனோம் அவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாது அவள் எங்கே இருக்காருன்னு இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க அந்த தாராங்கிற ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் ஒருத்தர் இருக்கா அவங்க அப்பா ஒரு டாக்டர் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கடைசியாக பல வழியாக ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதை ரொம்ப புதுமையான ஒரு ஸ்டோரி அதை நீங்கள் ஒரு த்ரில்லராகவும் படிக்கலாம் ஒரு காதல் கதையாகவும் படிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைஃப்பை பற்றின ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்கிரிப்ஷனாகவும் நீங்கள் அதை படிக்கலாம் நிச்சயமாக வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இருக்குன்னா இந்த நாவல் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெறும் இது வழக்கமான எந்த ஒரு அளவுகொழுக்குள்ளையுமே இந்த நாவல் இருக்காது ஆனால் படிக்கக்கூடியவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை இது தூண்டக்கூடிய இது வரைக்கும் எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த புக்கு இந்த புக் ஃபேர்லேயே கவிதைகளும் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது அதனுடைய நரேஷனே போய்ட்ரியாக தான் இருக்கும் கதை சொல்லலுக்கு நடுவில் நிறைய போய்டிக் நரேஷன் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த பொய்டிக் நரேஷனை தாண்டி போக முடியல அதையே படிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய க்ரெடிட்டாக இருந்துச்சு அது ஏன்னா எப்போவுமே நான் பேசிக்கலி ஒரு பாய்ட் நான் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறாரு எனக்கு ஒரு ஒரு கதையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் எனக்கு வந்து முக்கியம் லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் அப்படியே டூன் பண்ணி ஃபைன் டூன் பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு ஒரு பெரிய பியூட்டியை உருவாக்குறது தான் எனக்கு எப்போவுமே இதாக இருக்கும் இந்த கதை வந்து இன்னும் சொல்லப்போனால் போனால் இது கூடி இது ஒரு சீரிஸ்க்காகவும் பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு வெப் சீரிஸாகவோ ஒரு படமாகவோ இது கூடி சீக்கிரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தொடர்ந்து ஃபிக்ஷனில் எழுதணும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த தாராவின் காவலர்கள் கொடுத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சார் வெப் வெப்சீஸ் ஆகிறது குடிய விரைவில் சார் பொதுவாக ஒரு எழுத்தாளர்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வருடத்தில் ஒரு புக்கும் ரெண்டு புத்தகம் எழுதுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி நேரம் சமூக வலைதளங்களில் வந்து எழுதிக்கிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா நேரலையில் இருப்பார் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருப்பார் இதுக்கு இடையில எழுத்துக்கள்லையும் வந்து அவரோட ஈடுபாடு வந்து ரொம்ப இருக்குது ஸோ இது இந்த நேரத்தில் அவர் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அதை நான் பேலன்ஸ் பண்ணுறேன் விட அது எப்படியோ பேலன்ஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும் வந்துட்டு பொதுவாக எனக்கு வெளி உலகம் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைவு நான் போய் அனாவசியமாக யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க என்கிட்ட அப்புறம் நான் வெறுமனே ஜஸ்ட்டு தொடர்புகளை மெயின்டைன் பண்ணுற ஆள் இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு காரியம் இருக்குதுன்னா ஒரு ஆளை போய் பார்ப்பேன் ஒரு இடத்துக்கு போவேன் மற்றபடி நான் ரொம்ப தனியாக தான் இருப்பேன் நான் படிக்கிறது எழுதுறது இது சார்ந்த விஷயங்கள் தான் என்னுடைய மேக்ஸிமம் இதாக இருந்திருக்கு என்னுடைய சோல் எப்பவுமே போயிட்ரியோட தான் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் நீங்கள் இருக்கலாம் அல்லது நான் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் இருக்கலாம் என்னுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளுக்குள்ளே வேறு எதையோ யோசிச்சுட்ருக்கோம் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயமோ அல்லது இன்னும் இன்றி முடியறதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய சில காரியங்களோ அல்லது நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய சில விஷயங்களோ உங்கள் மனசில் இருக்கலாம் அப்போது என்னுடைய லைஃப் ஒரு பக்கம் என்னுடைய அரசியல் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் இன்னொரு பக்கம் என்னுடைய கவித்துவம் சார்ந்த உணர்வுகள் ஏன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதைகள் வந்து மனசுக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கும் கவிதைக்கான விதைகள் அது எப்போ டக்குன்னு ஒரு செடியாக வெளியே வருது ஒரு ஒரு முட்டைக்குள்ளேருந்து ஒரு பறவையினுடைய குஞ்சு எப்போ வெளியே வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதை அந்த அந்த பறவை தான் டிசைட் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எப்போ ஓப்பன் அப் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது வந்துட்டு ஆனால் நான் எப்பவுமே வந்து விதைகளோடவும் அந்த வெளிவர காத்திருக்கக்கூடிய பறவை குஞ்சுகளோடவும் நான் அழைஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தனை தான் நான் நான் இருக்கேன் நான் ஏன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா திடீர்னு எங்கேருந்தோ ஆழத்துலேருந்து ஒரு தாட் ஒரு இமேஜ் ஒரு பெயின் மனசில் மேலே வரும் டக்குன்னு அதை வந்து அது எப் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மெஜிஷியன் வச்சுக்கோங்க ஒரு மெஜிஷியன் உங்ககிட்ட வந்து ஒரு மேஜிக் பண்ணுறான் அவன் கையில் ஒரு தொப்பி இருக்குது ஒரு ஸ்டிக் இருக்குது அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இது பண்ணி அதை உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அந்த தொப்பிக்கிலேருந்து ஒரு பேர்டு வருது உங்கள் கையிலேருந்து கூட ஒரு தொப்பியை வாங்குவான் அந்த தொப்பிக்கிலேருந்து ஒரு பேர்டை வந்துட்டு வர வைப்பான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெஜிஷியன்ட்டு இருந்து அவங்ககிட்ட பேர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை வந்து மறைக்கிறான் வந்துட்டு ஒரு வேற ஒரு 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 ரியாலிட்டியை உங்களை பார்க்க வைக்கிறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது இங்கே கவிதை அதே மாதிரி தான் ரொம்ப சாதாரண விஷயங்களை வச்சுட்டு அன்றாட வாழ்க்கையினுடைய உணர்வுகளை வச்சுட்டு ஒரு மெஜிஷியன் ஒரு தப்பிக்குள்ளேருந்து ஒரு புறாவை எடுக்கிற மாதிரி தான் நான் என்னுடைய கவிதைகள் எடுக்கிறேன் அது உங்களுடைய தொப்பி தான் அது உங்கள் கையிலேருந்து நான் அந்த தப்பியை வாங்கி நான் அதுக்குலேருந்து ஒரு பேர்டை வர வைப்பேன் அந்த 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 மேஜிக்குங்கிறது சொற்கள் உருவாக்குற ஒரு மேஜிக் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கவிதை போது சமூக வலைதளங்களில் அந்த கவிதையோட அந்த நேரத்தையும் குறிப்பிட்டு எழுதுறீங்க அதுக்கு காரணம் என்ன இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த சில பேர் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரால்லாம் பண்ணியிருக்காங்க எதையாவது ஒன்று எழுதி கீழே டேட் அண்ட் டைம் போட்டு ஏதாவது என் கவிதையை வந்து கிண்டல் பண்ணுற எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் ஒரு விஷயத்த பண்ணுவேன் என்னுடைய முதல் இருந்தே நான் அதை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா காலத்தால் நம்முடைய மனங்கள் இணைக்கப்பட்டிருக்கு நீங்கள் உதாரணமாக உங்களோடய சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சிங்க இல்லை ஒரு லாஸ்ட் இயர் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க நிச்சயமாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இடையில் உங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்சு வந்திருக்கும் ஆனால் இப்போ யோசிப்பீங்க நம்ம இதை எந்த டைமில் இந்த ஃபோட்டோ எடுத்தோம் எந்த டேட்டில் எடுத்தோம் இருக்கையில் எடுத்தோம் இதெல்லாம் யோசிப்போம் இல்லையா ஒரு வேட்டில் என்னுடைய மனதினுடைய புகைப்படங்கள் இந்த கவிதைகள் வந்துட்டு ஒரு புகைப்படங்களுக்கு பின்னாடி வந்து எப்படி நம்ம ஒரு காலத்தை குறித்து வைக்க விரும்புகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நம்ம இந்த பன்னெண்டு தொகுப்புகளில் ஒரு தொகுப்பு இருக்குது மழைக்கால காதலும் குளிர்கால காமமும்னு நீங்கள் அந்த தொகுப்பில் இருக்க டேட் எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த சீரீஸில் பன்னெண்டுலேயும் ஃபஸ்ட் தொகுப்பு முழுக்க ஜனவரி பிப்ரவரியில் இருக்கும் அப்போது வந்து குளிர் தான் அதனுடைய டாப்பிக்காக இருக்கும் இதை மொத்தமாக படிக்கிறப்போ நான் என்ன சீசனில் இதை எழுதியிருக்கேன் ரெண்டாவது என்னுடைய கவிதைகள் எல்லாமே சீசனோட ரொம்ப கனெக்டடாக இருக்கும் இப்போ சம்மரில் எழுதின கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் வெயில் சார்ந்த அந்த இது வெயிலை பற்றி எழுதாட்டி கூட ஒரு விதமான வெயில் சார்ந்த மனநிலை எனக்கு இருக்கும் அதே மாதிரி வசந்த காலத்தில் எழுதுகிற கவிதைகள் வந்து அது வேறு விதமான ஒரு டோன்லேயும் மூட்லேயும் இருக்கும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா என்னுடைய கவிதைகளை இல்லை நான் என்ன சீசனில் அதை எழுதியிருக்கேங்கிறது ஒரு முக்கியமான தகவல் என்னுடைய கவிதைகளை கவனித்து படிக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தெரியும் நான் வந்து ஒரு வெறுமனே என்னுடைய கற்பனைகளை எழுதுகிற ஒருத்தன் கிடையாது இப்போ சில அரசியல் கவிதைகள் எழுதியிருப்பேன் அதில் வந்து நான் நேரடியாக எந்த குறிப்பும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் இது எதை பற்றி இவர் எழுதியிருக்காருன்னு யாராவது தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டேட்டை பார்த்தா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு அது ரொம்ப சட்டேரிக்கலாக எழுதியிருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலம் ரொம்ப முக்கியம் இப்போது சில கவிதைகள்லாம் சில போய்ட்ஸ் தமிழில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போய்ட்டு எப்போ அந்த கவிதையை எழுதுனார்னே யாருக்கும் தெரியாது ஒரு ரைட்டர் எழுதுனாருன்னு தெரியாது தொகுப்புகள்லாம் வர்றப்போ நான் ஒரு பப்ளிஷராகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போது இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு ஆய்வு பண்ணுறாருன்னு வச்சுங்க ஒரு இலக்கிய மாணவர்களோ மற்றவர்களோ அல்லது நீங்கள் ஒரு இன்டர்வியூவே பண்ணுறீங்க இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு இருக்கிற கவிதைகள் உங்களை ரொம்ப பாதிக்குது அவர் இதை என்ன ஏஜில் என்ன காலத்தில் எழுதியிருப்பார் என்ன தாக்கத்தில் எழுதியிருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அது எழுதப்பட்ட காலம் ரொம்ப முக்கியம் நான் ஒரு கவிதையை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனேன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனான்னு உங்களுக்கு தெரியலைன்னு வைங்க நீங்கள் ஒரு மாதிரி டார்க்காக தான் அதை படிப்பீங்க நீங்கள் இப்போ நம்ம சங்கம் பீரியட எடுத்துக்கிறோம் நம்ம அதை எப்படி வரையறுக்கிறோம் அந்த காலத்தை வச்சு தானே வரையறுக்கிறோம் இப்போ நம்ம பக்தி இலக்கியத்தை எடுத்துக்கோங்க அது அந்த காலத்தை வச்சு நம்ம வரைய இருக்கிறோம் இது வந்து ஒரு ஆண்டாளோட கவிதைகள் ஒரு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுச்சு இப்படி எல்லாம் மாதிரி இப்போ கம்பராமாயணமாக ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுச்சு சிற்றிலக்கியங்களாம் அதுக்கு பின்னாடி அப்போ காலத்தால் தான் ஒரு இலக்கியத்தை வந்து நம்ம மதிப்பீடு செய்ய முடியும் ஆனால் நவீன கவிஞர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறிப்பை கூட விட்டு செல்வது அதனால் இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அகடமிக் டிசிப்ளின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் எனக்கு அதை எழுதுறதுங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படி தான் சைன் பண்ணுவேன் அன்றாட செய்திகளை நீங்கள் வந்து உங்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து கவிதைகளாக எழுதிட்டுருக்கீங்க அது பல்வேறு விமர்சனத்துக்கும் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய அன்றாட செய்திகள் கவிதையாக ஆகிறதுக்கான அந்த கணம் எப்படி உருவாகுது இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இது என்னென்ன இந்த கேள்விக்கான பதிலை தான் நிறைய செமினார்ஸில் நான் சொல்ல முயற்சி பண்ணேன் அவங்க இப்போ உங்களை மாதிரி இவ்வளோ கிளாரிட்டியாக அதை கேட்காட்டி கூட நான் நிறைய செமினார்ஸில் நான் அந்த கேள்விகளை சொல்ல பதிலாக சொல்லிட்டுருக்கேன் இருக்கிறேன் அன்றாட செய்திகள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு ட்ரூத் இருக்குது நான் அந்த ட்ரூத்தை தேடி போகிறேன் அந்த உண்மையை தேடி நான் போகிறேன் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு க்ரைம் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லைனா ஒரு 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 ஆள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பத்து பொண்ணுங்களை ஏமாத்துறான் இல்லைனா ரொம்ப நெருங்கமான நெருக்கமானவர்களை வந்து நெருக்கமானவர்களை கொலை பண்ணுறாங்க ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு இன்னொருத்தரோடு போயிடுறாங்க இப்படியான ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ட்ராமா ஒன்று இருக்குது இல்லையா நான் தேடி போகிறேன் நான் அதே மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸ் அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற காலத்துக்கும் நமக்குமான ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப் அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு அரசியலுங்கிறது வேறு அரசியல் கிடையாது அது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்குது குற்றங்கிறது வேறு எங்கேயோ இல்லை அதனுடைய ஒரு சின்ன வடிவம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பெருசாக ஏமாற்றிருப்பாங்க யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப சின்னதாவது ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அல்லது நம்ம சின்னதாவது இருப்போம் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்துக்குள்ளாரையுமே கவிதைக்கான வரிகளையும் உண்மைகளையும் நான் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதை இன்னும் சொல்லப்போனால் வாழ்வினுடைய வினோதங்கள் புரிந்து கொள்ள முடியாத தன்மை அதுதான் என் கவிதைக்கான கண்டன் அப்போ அந்த வினோதங்களை வந்து நான் தொடர்ந்து எழுதிச்சே இருக்கேன் இப்போது உதாரணமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுறோம் அல்லது நமக்கு நேரத்தை இதில் செலவிடுறதில்ல ஆனால் நான் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்றுடுவேன் இது எதனால் இது நடக்குது இது எதனால் இந்த மசோ இது இந்த மாதிரியான விசித்திரமான விஷயங்கள் நடக்குது ஏன் மனிதர்கள் இவ்வளோ குரூரமான குற்றங்களை செய்கிறாங்க ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ கேள்விகளோ ஒவ்வொரு செய்தியும் நமக்கு கொடுக்குது அந்த கவிதையை தவிர வேறு எதுலேயுமே எழுத முடியாது ஒரு செய்தி என்பது அதனுடைய மேலோட்டமான வடிவம் மட்டும்தான் அந்த உண்மையினுடைய வெறும் ஆடை மட்டும்தான் அந்த செய்தி அந்த ஆடை எடுத்துட்டோம்னா அது காட்டக்கூடிய நிதர்சனம்ங்கிறது வேறு அப்படி பார்க்குறப்ப வந்து என்னுடைய கவிதைகள் நான் இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு கவிதைகள் எழுதுகிறதுக்குமே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய கவிதைகளுக்கான சோர்ஸ் எங்கெங்கேயோ இருக்குது நான் ஒன்றும் இல்லை நான் ஒரு சோரில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் கூட எனக்கு போதும் இப்போ ஒரு 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 கவிதை இருக்குது ஒரு 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 ஜாப்பனீஸ் ஒன்று இருக்குது சோளக்காட்டு பொம்மைகள் அரசனுக்கு தொப்பியை எடுத்து வணங்குவதில்லை அப்படின்ட்டு பொதுவாக இங்கே பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த இது என்னென்னா ஒரு ரொம்ப உயர்ந்த பொசிஷனில் இருக்கப்போ அந்த தொப்பியை கழட்டி விஷ் பண்ணுவாங்க சோளக்காட்டு பொம்மை கம்பீரமாக இருக்கு வந்துட்டு ஒரு அரசன் வந்தால் கூட சோளக்காட்டு பொம்மைகளை அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லைன்னு ஜஸ்ட் ஒரு சோளக்காட்டு பொம்மையை பற்றின ஒரு ஒரு இமேஜ் தானே அது எவ்வளோ அழகான கவிதையாக வருமாடுது இந்த மாதிரி நம்ம கண் கண்ணால் காண்ற எல்லா காட்சிகளுக்கும் பின்னாடி வேறுபட்ட உண்மைகள் இருக்குது ஆனால் ஏன் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கவிதை படிக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் கவிதைன்னு அவங்க நம்புகிறாங்க அல்லது தான் கவிதை ஆக்க முடியும்னு நம்புகிறாங்க அது அவங்களுடைய லிமிட்டேஷன் அது என்னுடைய போய்ட்ரியில் நான் எல்லா லிமிட்டேஷனையும் உடைக்கிறேன் நான் எதை பற்றி வேணாலும் கவிதை எழுதுவேன் எதை பற்றி வேணாலும் எழுதுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறிச்சுன்னா நான் கவிதையை ஆக்கிடுவேன் எனக்கு அந்த ஒரு செகண்ட் போதும் வந்துட்டு அதனால வந்து இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் ஒரு டிவி ஆங்கர் பற்றினது நான் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன் அங்கே ஒரு ஆங்கர் உட்காந்துருக்காங்க பட் அது அந்த ரூம் டார்க்காக இருக்குது மேலே வந்துட்டு அப்போ லைட்டு போடுறாங்க இல்லையா லைட் அப்போ தான் போடுறாங்க லைட்டு போட்டோன்னே டக்குனு அந்த இருட்டில் இருந்து ஒரு ஃபேஸ் வந்து வெளியே வருது இப்போ எனக்கு அது அவங்க ஆங்கர் அந்த லைட்டிங் எல்லாம் மறைஞ்சி போய் இருளில் தோன்றும் முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இமேஜ் மனசுக்குள்ளே வருது யாருமே வந்து ஒரு டிவி டிவி ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போகிற ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கவிதையாக எழுதியிருக்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம காணும் கவிதைகள் இருக்கிறது நாம் அறிய வேண்டிய உண்மைகள் இருக்கிறது நமக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன அனுபவம் இருங்க அங்கே அதுக்குள்ளார இருக்குது ஆனால் பைபிளில் சொன்ன தான் கண்கள் இருக்கிறவன் பார்க்க கிடவுது காதுகள் இருக்கிறவன் கேட்க கிடவுதுன்னு உங்கள் கண்களால் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கவிதை உங்கள் காதுகளால் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கவிதை அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன்னஸ் இருந்தால் தான் இப்போ உதாரணமாக இவ்வளோ காதல் கவிதைகள் எழுதுறேன்னு கேட்குறாங்க ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளோ காதல்கள் இருக்க முடியாது என்னை சுற்றி நடக்கிற எல்லா காதல்களையும் நான் எனக்கு லர வந்து நான் எடுத்துக்கிறேன் அது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய விஷயம் அதையும் நான் மாற்றுகிறேன் எவ்வளவோ பேர் எங்கிட்ட பேசுகிறாங்க எத்தனையோ விதமான ஆண்கள் பெண்கள் எல்லாம் தங்களுடைய உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் மாற்றிக்கிறேன் பல சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையும் மட்டும் நான் வாழலை நான் நிறைய பேரோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதுதான் என்னுடைய கவிதைகளினுடைய பெரிய ஓப்பன்னஸாக இருக்குது ஓகே சார் ஒரு எழுத்தாளர் அப்படின்றது ஒரு சவாலான பணி தான் ஆனால் எழுத்தாளரோடு சேர்த்து அரசியல் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வி அரசியல் விமர்சகராகவும் இருக்கீங்க எழுத்தாளரும் இருக்கும்போது அந்த சவால் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே ஒரு சவால் தான் தான்ண்ணா அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னு கேட்டேன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் அதில் இருக்க முடியாது இப்போ அரசியல்னு சொன்னால் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தா தான் அதில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் எனக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லைன்னா எந்த ஒரு ஃபீல்டுமே நம்மளை வெளியே தள்ளிடும் ஒன்று இருக்கிறது பிரச்சனை இல்லை அதனால் நான் பெஸ்ட்டாக இருக்கேம்மா அப்படின்னு இப்போ நான் வந்து என்னுடைய கட்சிக்காக நான் வந்து ஒரு டிபேட்டில் பங்குபடுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பெஸ்ட்டு டிபேட்டராக இருக்கணும் நான் வந்து என்னுடைய கட்சியோட பாலிசியையும் இல்லை என்னோட எங்களுடைய அரசியலையும் நான் வலுவாக முன் வைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் இந்த பத்து வருஷமாக வந்துட்டு அப்படி முன் வச்சதுனால தான் நான் அதை அது லைம் லைம்லைட்டில் என்னால் இருக்க முடிஞ்சுது கோயட்லேயே அதே மாதிரி தான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஒரு மேடை பேச்சாலும்னா நான் என்னுடைய ஒரு பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்போது அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் வருதுன்னா நான் இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை நான் பெஸ்ட்டு அதுக்காக நான் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் நான் அதுக்காக நான் ரொம்ப இது பண்ணுறேன் என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாமே கடுமையான உழைப்பை கோரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது கவிதை இதரோட அரசியலுங்கிறதெல்லாம் கடும் உழைப்பை கோரக்கூடிய ஒன்று நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகே சார் உங்களுடைய இப்போ இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன இதில் இருந்து கேட்குறேன் மனுஷ் அவர்கள் நண்பர்கள் சூழ புடை சூழ எப்பயுமே இருப்பார் ஆனால் அவருடைய கவிதைகள் எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு தனிமையும் அன்பை வந்து அன்புக்காக இயங்குகிற ஒரு ஏக்கமும் எப்போயுமே அவருடைய கவிதைகள் இருக்குது அதுக்கு காரணம் என்ன ஒரு விதத்தில் இந்த கேள்வி ரொம்ப சரியான ஒரு கேள்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கவிதைகள் வழியாக என்னை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் நேரில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ப முடியாத தனிமை உருவாகுது நீங்கள் என்ன நான் சுற்றி நான் நண்பர்களோடு இருக்கேன் அரசியல் செயல்பாடுகளில் இருக்கேன் சமூக செயல்பாடுகளில் இருக்கேன் எப்போது பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த தனிமை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தனியாக தான் இருக்கும் நம்ம நிறைய பேசுகிறோம் நிறையா ஒரு ஒரு டின்னருக்கு போகிறோம் இல்லை ஒரு அவுட்டிங் போகிறோம் சில மீட்டிங்ஸில் மனிதர்களை சந்திக்கிறோம் அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில சிறு சில பரிமாற்றங்கள் ஆனால் என் மனசில் நிறைவடையாத ஒன்று ஏதோ ஒன்று எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஃபில்ஃபில் ஆகாத ஒன்று அது காதலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வேறு பல விஷயங்களாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலேயும் இருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு வந்து முழுசாக நிறைவடையலை ஏதோ ஒரு இடத்துல நான் அதில் இருந்து ஒரு சின்ன விட்ராயல் எனக்கு வந்துடுது அப்போ நான் ஒரு கடுமையான தனிமை உணர்ச்சி அடையிறேன் அது ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி தான் இருக்குது மற்ற செயல்பாடுகள்லேயும் அப்படி தான் இருக்குது நான் ஏதாவது ஒன்றுக்குள்ளே என்னை முழுமையாக என்னால் கொடுக்க முடியுமான்னு யோசித்தேன் என்னால் கொடுக்க முடிஞ்சதே இல்லை ஏதாவது ஒன்றில் என்னை முழுமையாக இழக்க முடியுமான்னு நினச்சா இழக்க முடிஞ்சதே இல்லை சில சமயத்தில் வந்து எனக்கு தோணு என்னுடைய ஈகோ தான் என்னை தடுக்குதான்னு கூட யோசிச்சுருக்கேன் அது அப்படி இல்லை என்னால் வந்து எது கூட ரொம்ப வேகமாக ஓட முடியல வந்துட்டு இல்லை இது மட்டும்தான் லைஃப்னு எதையுமே யோசிக்க முடியல நான் எல்லாத்தையும் நான் க இருக்கேன் நான் ஆனால் நான் எதுலேயுமே நான் முழுமையாக இல்லை அப்படிங்கிற உணர்வு சில சமயம் வருது இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் அது அப்புறம் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப தனிமையாக இருந்திருக்கேன் தனிமை என்னுடைய ஒரு பழக்கமாக மாறிடுச்சு அது என்னுடைய ஒரு மன அமைப்பாகவே மாறிடுச்சு எனக்கு நான் வந்து நான் என்னுடைய முப்பது வயசு வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது மோஸ்ட்லி தனியாக தான் இருந்திருக்கேன் நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்போ தனிமைங்கிறது நம்ம இதயத்தின் ஆழத்தில் ரொம்ப ஆழமாக இறங்கிட்டு ஒரு உணர்வு எனக்கு ஒரு வழக்கமான சைல்டுகுட் இல்லை எனக்கு ஒரு வழக்கமான ஒரு யூத்துஹூட் இருக்குல்ல இன்னும் சொல்லப்போனால் நான் என்னுடைய டுவெண்ட்டீஸில் வந்துட்டு என்னோடய ரொம்ப வயசில் கூண்டவங்களோட தான் நான் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கேன் அரசியல் இயக்கங்கள் சார்ந்தவங்க இடதுசாரி இயக்கங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய தொடர்புகளோடு இருந்திருக்கேன் என்னுடைய பழைய கதைங்கிறதே வேறு நான் ரொம்ப தீவிரமான ஒரு இடதுசாரி செயல்பாட்டுன்னா இருந்திருக்கேன் எழுத்தாளனாக இருந்திருக்கேன் அப்போ வந்து என்னுடைய ஏஜ் குரூப்பில் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இருந்ததில்லை ஆக்சுவலாக வந்து என்னுடைய நாற்பது வயதில் தான் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க என்னையோட ரொம்ப இளையவர்களோடு தான் என்னுடைய உலகம் இருந்திருக்கு ஏதோ ஒரு மிஸ் மேட்சிங் வந்து தொடர்ந்து வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அது எனக்கு அது தெரியல அது எப்படின்னு பட் அதனால் ஒரு இழப்புலாம் ஒன்றும் இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மிஸ் மேட்சிங் எப்பவுமே எதை உருவாக்கும்னா சடனாக உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்ச்சி உருவாக்கிறோம் நான் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன் ஆனால் அந்த தனிமைங்கிறது என்னுடைய தனிமை மற்றும் என்னுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட கவிதை அது தனிமை இது எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லோருமே நிறைய நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது இன்னும் பல அக்சஸ் இருக்குது பல விஷயங்கள் நிறைய மனிதர்களோடு நம்ம கனெக்டடாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஈஸியாக யார்கிட்ட வேணாலும் பேசிட முடியும் யார்கிட்ட வேணாலும் கனெக்டடாக இருக்க முடியும் ஆனால் வேறு எந்த காலகட்டத்தில் இருக்கிறதை விட நமக்கு லோன்லினஸ் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது அது தான் என் பயிற்சியில் எழுத முயற்சி பண்ணுறேன் இந்த காலங்கிறதே தனிமையினுடைய காலம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் அது மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அது வெறுமனே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இருந்திருந்ததுன்னு சொன்னால் சரி யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடக்குது அவர் அவருடைய கஷ்டங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அதையும் உங்களுடைய லோன்லினஸ்ஸாக உங்களுக்கு அப்பீ இது அப்பீல் ஆகுது வந்துட்டு அதையும் நீங்கள் ஏன் சோல்ஃபுல்லாக வந்து இது பண்ணுறீங்க என் மேலே இருக்கக்கூடிய கருணையை நிச்சயமாக கிடையாது அது எங்கேயோ உங்களை எங்கேயோ நீங்கள் ஞாபகப்படுத்துது அது எங்கேயோ நீங்கள் எதை லூஸ் பண்ண எதையோ எதையோன்னது உங்களுக்கு விட்டுது அதனால் நான் உண்மையிலே நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என்னுடைய காலம் இருக்குது என்னுடைய காலத்திற்குரிய பெரும்பாலான மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க மனுஷோட நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குது பேசக்கூடிய வகையில் இருக்குது அதில் வந்து யூன்ற புத்தகத்தை மிஸ் பண்ணவே முடியாது ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு பதினோரு மாதங்களில் நீங்கள் அவ் கட் கவிதைகள் வந்து எழுதியிருக்கீங்க இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெரிய கவிதைகள் எழுதுறதுக்கு காரணம் என்ன அதோட இதோ சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நீங்கள் எதாவது ஒரு ஒரு இன்டென்ஸான எமோஷனுக்குள்ளே வந்துட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹோல் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் எனக்கு என் போய்டி தான் இருந்தது நான் தடவை யோசிச்சிருக்கேன் நான் போய்ட்ரி எழுதலாம் நான் ஒரு பைத்தியமாக இருந்திருப்பேன் நான் சூசைட் பண்ணி இருந்துருந்துருப்பேன்னு அவ்வளோ எமோஷனலான விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் வந்து தொடர்ந்து அது எப்படி கோப் வேறு ஒருத்தர் வந்து அதை தாங்க மாட்டாங்க அது வந்து கோப்பப்பே பண்ணியிருக்க முடியாது அவங்கனால உறவுகள் பிரிவுகள் ரொம்ப கசப்புகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனிதர்கள்டிருந்து வெளிப்பட்ட வந்து நம்ப முடியாத குணாதிசயங்கள் துரோகங்கள் எவ்வளவோ விஷயங்கள் அது என்னென்னு கேட்டேன்னா அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருக்குது என்னால் அதை வாழ்க்கைக்குள்ளார ஹேண்டில் பண்ண முடியல உண்மை தான் லைஃப்பில் என்னால் எந்த பிரச்சனையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது என் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க எல்லாத்தையும் நான் பொயாட்ரியில் ஹேண்டில் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் பொயாட்ரிக்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதை பற்றி பேசுவேன் டிஸ்கஸ் பண்ணுவேன் நமக்கு என்ன நடக்குதோ அது தான் நம்மளை எழுத வைக்கிது நம்மளை வந்து புஷ் பண்ணுது உண்மையிலே நான் அவ்வளோ கவிதைகள் எழுதுனதுங்கிறது வேறு எதுக்காகவும் இல்லை என்னுடைய சர்வைவல் உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு போராட்டம் அது அது அப்படி தான் பார்க்குறேன் நான் அவ்வளோ அந்த கவிதைகளில் என்ன நான் இருந்திருப்பேன் அந்த அந்த அவ்வளோ என்ன நான் பேசிக்கலி நான் ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு ஆள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொட்டாசி நீங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி மாதிரி தான் நான் நீங்கள் என்னை வருத்தப்பட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடு போதும் வந்துட்டு நான் வருத்தப்படாத மாதிரி ஆக்ட் பண்ணுவேன் ரொம்ப திறமையாக வந்து அதை உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப வாடி போயிருவேன் வந்துட்டு அந்த வா அப்படி நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன் வந்துட்டு வாழ்க்கையில் யார்டையுமே கேட்க முடியாத கேள்விகளெல்லாம் என் கவிதைகளில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் நிறைய பேர் நான் எந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன் நான் ஏன் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு நான் கேட்க மாட்டேன் எனக்கு அது ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆனால் நான் என் பயிற்சியில் போய் அதை கேட்பேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முடியாத எல்லா மனிதர்களுக்கான குரலாகவும் அதை மாற்றுவேன் அப்படி தான் நான் இவ்வளோ எழுதுறேன் வந்துட்டு ஏன்னா எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய ஏமாற்றங்கள் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எந்ததோ ஒரு கருணையின் இந்த வாழ்க்கையினுடைய அலட்சியம் பொறுப்பின்மைகள் உண்மையிலேயே நம்ம வாழ்கிற காலத்தில் மாதிரி மனிதர்கள் இவ்வளவு தன்மையோடும் இவ்வளவு ஒரு சுயநலத்தோடும் வேறு எப்போவாது இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் ஒரு வேறு ஒரு டைமை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு நான் ஏதோ ஒரு காலம் தவறி நான் இந்த காலத்துக்குள்ளே வந்துட்டு நான் என்னுடைய பிரச்சனை தான் ஒன்று நான் ஃபியூச்சரில் இருந்துக்கணும் இல்லைனா ஃபாஸ்ட்டில் இருந்துருக்கணும்னு ஃபாஸ்ட்டில் இருந்துருக்கணும் எனக்கு நிறைய நேரம் தோணியிருக்கு இந்த காலத்தோடு என்னால் மேட்ச் ஆக முடியல ஆனால் என்ன பிரச்சனை இந்த காலத்தை நான் தான் துல்லியமாக எழுதுறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க வந்துட்டு வேறு யாருமே இந்த காலகட்டத்தை இவ்வளோ துல்லியமாக எழுதலன்னு நான் துல்லியமாக எழுதுன கூட இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிற போகிறாரு அதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த காலகட்டம் சொன்னதுனால அதுலேருந்தே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த காலகட்டத்தில் வந்து காட்சி ஊடகம் அதிகம் இருக்கக்கூடியது அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஷார்ட் ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் வந்து காட்சிகளை பார்த்துட்டு ரொம்ப சுருக்கமாக அதை பார்த்துட்டு கடந்து போகிறக்கூடிய இந்த நிலையில் புத்தக வாசிப்பும் கவிதையோட தேவையும் இன்னமும் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்போவுமே நம்ம கொஞ்சம் பேர் தான் படிச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா வந்து வாசிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு கவனச்சிதறவர்கள் அதிகமாக இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா படிக்கக்கூடியவங்களுக்கு கூட நான் படிக்கக்கூடியவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் எப்போவுமே எதையுமே படிக்காதவங்களை பற்றி நான் பேசலை இப்போ நானே வந்து ஒரு நான் என்னுடைய சின்ன வயசில் வந்து புத்தகம் படிக்கிறத பற்றி சொன்னேன் ஆனால் என்னுடைய யங் ஏஜில் நான் புக்ஸ் படித்த மாதிரி இப்போ என்னால் படிக்க முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு புக்கை படிக்கிறேன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சோஷியல் மீடியாவில் எதையோ ஒன்று பார்க்குறேன் ஒரு கால் வருஷம் பேசுகிறேன் திடீர்னு டிவி ஆன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறேன் ஒரு கண்டினியூஸாக ஒரு புக்கை படிக்கிறது ஏதோ திடீர்னு எங்கள் வெளியே கிளம்பி போகிறேன் இந்த கவன சிதறல்கள் முக்கியமாக சோஷியல் மீடியாவோடய வளர்ச்சிக்கு அப்புறம் அதிகமாக இருக்குது படிக்கிற இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கல்வி வளர்ச்சி பல்வேறு காரணமாக பரவலாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் படிக்கிறாங்க இப்போ நீங்கள் மிஸ்யூ பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த புத்தகத்தை பெரும்பகுதி வாங்கினவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வாங்கினாங்க ஒரு ரெண்டாயிரவாய்க்கு இந்த புத்தகத்தை வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வாங்குவாங்கன்னு இமேஜினே பண்ணலை புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு பெரிய நம்பிக்கை அது தான் ஆனால் மொத்த ஜனத்தொகையில் படித்தவங்களோட நம்பரில் எத்தனை பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்சென்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது படிக்கிறவங்களே இந்த இன்டென்சிட்டி குறவாக இருக்குது நிறைய புக்ஸ் விற்கிது வாங்குகிறாங்க எவ்வளோ பேர்னாலும் அதை படிக்க முடியுதுன்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடாதுன்னு இல்லை பல்வேறு விஷயங்களை அவங்க கவனத்தை ஈர்த்திக்கிட்டே இருக்குது சில பேர் அதை ஆடியோ புக்காக கேட்குறாங்க அப்புறம் ஆன்லைனில் படிக்கிறாங்க கதை சொல்கிறாங்க சில பேர் அதை கேட்டுக்கிறாங்க ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் புத்தகங்கள் வந்து இருக்கும் புத்தகங்களும் கதைகளும் கவிதைகளும் மனிதர்களுக்கு தேவைப்படும் ஏன்னு கேட்டோம்னா மனிதர்களை பைத்தியமாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சமூகத்தில் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்போது நீங்கள் மேட்னஸை ஹேண்டில் பண்ணோம்னா உங்களுக்கு புக்ஸ் வேணும் பொயாட்ரி வேணும் உங்கள் மேட்னஸை நீங்கள் பொயாட்ரி இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியாது இல்லைன்னா நீங்கள் டாக்டர் தான் தேடி போகணும் நான் என் பேட்னஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பய்ட்ரி எழுதுகிறேன் நிறைய பேர் தங்களுடைய மேட்னஸையும் எமோஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பய்ட்ரி படிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சார் பதினாறு வயதுலேருந்து நீங்கள் எழுதிட்டு வரீங்க தொடர்ந்தும் இன்னும் எழுதிட்டுருக்கீங்க எழுத்து பற்றி மனுஷ் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொல்கிறேன் அதனால் இருக்கிறேன் இது என்னுடைய எக்ஸிஸ்ட் இதன் மூலமாக நான் வாழ்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இதை தவிர ஒன்றுமே தெரியாது எழுதுறது படிக்கிறதுல எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது லைஃப்பில் இது என்னுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் ஆக்டிவிட்டி இது என்னென்ன எழுத்துங்கிறது ஒரு அறிவு தேடலுக்கான விஷயம் மட்டும் கிடையாது நீங்கள் எதன் மூலம் சிந்திக்கிறீங்கன்னா உங்கள் மொழி மூலமாக தான் சிந்திக்கிறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒக்காபுளரி இருக்கோ எந்தளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே வேர்ட்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறது படிக்கிறது எல்லாமே நம்முடைய சிந்தனைகளை வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்குது மேலும் மேலும் வாழ்க்கையை பார்க்குறதுல ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது இந்த புத்தகம்தான் இல்லை நீங்கள் எந்த துறை சார்ந்து படித்தாலுமே கூட அது ஒரு மொழியில் எழுதப்படுகிறது ஒரு ஐடியாவை வந்து தொகுப்பாக உங்களுக்கு முன்வைக்கக்கூடியது புத்தகங்கள் தான் நீங்கள் அப்போ முறையாக சிந்திப்பதற்கும் முறையாக உங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் இந்த புத்தகங்களும் இந்த எழுத்துக்களும் உதவுது அதனால் நான் எழுத்துக்களின் வழியாக சிந்திக்கிறேன் எழுத்துக்களினுடைய பேசுகிறேன் எழுத்துக்களின் உயிர் வாழ்கிறேன் சார் இப்போ புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் மனுஷ் அங்கே இருப்பார் அப்படின்னு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வாசகர்கள் கூட நீங்கள் வந்து கலந்துரையாடுதல எப்பவுமே பார்க்க முடியுது இந்த பழக்கம் மேபி நீங்கள் தான் முதல் முதல்ல அதை கொண்டு வந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பழக்கம் இந்த யோசனை எப்படி வந்தது இந்த மாதிரி வாசகர்கள்கிட்ட வந்து நம்ம கலந்தாலோசிக்கணும் பேசணும் அப்படின்னு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு இந்த யோசனை எப்படி வந்தது அதாவது நான் ஒரு வருஷம் முழுக்க எழுதுகிறேன் ஆனால் புத்தக கண்காட்சி சமயத்தில் உண்மையிலே என் நான் சந்தித்த வாசகர்களை பற்றியே ஒரு பெரிய நாவல் எழுதலாம் அதில் சில பேர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாகவும் மாறி இருக்காங்க பொதுவாக வந்து நான் எப்போவோ எழுதுன்னு ஒரு கவிதையை படிச்சுட்டு அவ்வளோ எமோஷனலாக வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசுகிறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக என்ன நினைக்கிறாங்க இல்லைனா அவனுக்கு ரொம்ப அந்தரங்கமாக பேர்ஸ்னலாக வேண்டிய ஒரு ஆளாக என்ன நினைக்கிறாங்க இது வந்து எந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஒரு கிஃப்டடாக இருக்குமான்னு சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் நான் எங்கேயோ இருக்கேன் அவ்வளோ பேர்சனலான விஷயங்களை பார்த்து வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க எது அந்த ஃபெய்த் அந்த நம்பிக்கையை உருவாக்குது அப்புறம் எழுதுகிறவன் வந்து புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை ஒரு வாசகன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்புகிறான் அவனுக்கு ஒரு டிக்னிஃபைடான ஒரு இடத்தவன் கொடுக்குறான் வந்துட்டு நான் சென்னைக்கு வந்த அப்புறம் வந்து நான் அட்டன் பண்ண முதல் புத்தக கண்காட்சியிலேருந்து என் கவிதைகளோடு தொடர்புடைய வாசகர்களை சந்திக்கிறேன் இப்போ நிறைய ஊர்கள் வெளியூரில் நடக்கிற புத்தக கண்காட்சியிலையும் கூட போய் நான் பார்க்குறேன் அவர்கள் எல்லாேருமே ரொம்ப அந்தரங்கமாக என்னுடைய சொற்களோடு பிணைக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளில் ஜஸ்ட்டு வந்து என்னை சந்திக்கிற வாசகர்கள் அவங்க என்கிட்ட என்ன பேசுகிறாங்கங்கிறது இல்லை அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள் நேற்று ஒரு பொண்ணு வந்தா வந்துட்டு காலேஜில் ஏதோ படிச்சுட்ருக்கேன்னா பார்க்குறக்காக காலில் இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் வந்து உங்கள் பயிற்சியெல்லாம் தொடர்ந்து படிப்பேன் அப்படின்றா சொல்லிவிட்டு நான் ஏதோ பொதுவான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் கண்ணிலருந்து தார தாரையாக கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கேன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கடத்த கேட்டேன் எதுக்காக இப்போ என்ன இது என்னோடைய ஒடு செட்டிமெண்டெலாம் எதுவும் பேசலையே பொதுவாக புத்தகம் என் எதுன்னு பேசிகிட்டு இருந்தேன் இல்லை நீங்கள் கே பேசுகிற எதுவுமே என் காதல விழல நீங்கள் நீ உ உங்கள் கவிதைகளை வழியாக எனக்குள்ளே உருவாக்கின அந்த எமோஷன்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது நான் இந்த ஆளை நான் பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் எனக்கு அந்த எமோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரில சடனாக ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அண்ணா ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள் முந்தா நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன் அவள் வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு புக்கில் வந்து கையெழுத்து கேட்டான் அப்போ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி உன் பேர் என்னன்னு கேட்டேன் வந்து அப்போ அவள் பேரை சொன்னான் அவள் பேரை சொல்லிவிட்டு நான் சரிண்ணா உன் பேரை எழுத போகிறப்போ இருங்க இருங்க அது கூட சேர்த்து இன்னொரு பேரே எழுதுங்க இன்னொரு பையனோட பேர் சொன்னான் சார் ஒன்று உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டேன் பாய் ஃப்ரெண்டான்னு தெரில ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னா உடனே சொன்னேன் வந்துட்டு சொல்லிவிட்டு சொன்னான் நான் அவன் தான் உங்கள் கவிதைகளெல்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகப்படுத்தினான் டெய்லி உங்களை பற்றி என்கிட்ட பேசுவான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே உங்கள் கவிதைகள் தான் காரணமாக இருந்தது அப்புறம் லாஸ்ட் இயர் புக் ஃபேரில் வந்து உங்களுடைய தரைக்கு வராத இலைகள் அந்த புத்தகத்தை எனக்கு அவன் கிஃப்ட் பண்ணான் அப்போ கிஃப்ட் பண்ணப்போ சொன்னான் சாரை நம்ம அடுத்த வருஷம் ஃபேரில் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவன் அவனுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு லவ் இருந்தது ஆனால் அவன் அதை வந்து அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தைரியம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் எழுதி நான் காதல் கவிதைகளெலாம் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்பேன் எனக்கு அது புரிஞ்சுது ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அதை எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சரி அப்புறம் அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒன்று ஏன் என்னாச்சு பிரேக்கப் ஆகிடுச்சா இந்த காலத்தில் எல்லோரும் அப்படிதான் திடீர்னு லவபிளாகிறாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிக்கிறாங்க இப்படி ஏதோ ஒன்று சொன்னேன் உடனே அவன் இல்லை சார் அப்படி நடக்கல அது அவன் எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அண்ணா அப்போ வந்து இப்போ அவன் இல்லை எனக்கும் அவனுக்கும் நடுவில் உங்களுடைய சொற்கள் மட்டும்தான் இருக்குது ஏற்காடு வந்து இருக்கு தர தரையாக கண்ணீர் விடியது அந்த பொண்ணு அழாமல் தான் அதை சொல்லிட்டுருக்கா நான் அதே ஒரு போயமாக அப்புறம் எழுதுனேன் வீட்டுக்கு வந்து என்ன விஷயன்னா இப்படி எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்குள்ளார இந்த சொற்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது சில சமயத்தில் என்னுடைய பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டுற மாதிரி இருக்குது நான் அவ்வளோ பேரோடய எமோஷன்ஸோடு கனெக்டாக இருக்கேன் அப்போது அந்த பொண்ணு சொல்கிற அவனுக்கு எனக்கு இடையில இப்போ உங்கள் சொற்களை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது ஒரு டெத்துங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி நான் நூற்றுக்கணக்கான வாசகர்களை விதவிதமான அனுபவங்களோடு சந்திச்சிருக்கேன் என்ன சொல்லப்பா நான் என் வாசகர்கள் தான் நான் எழுதுறதுக்கும் காரணமாக இருக்கேன் ஓகே சார் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டோம் சார் நம்ம கடைசி இதுக்கு வந்துட்டோம் அதாவது ஹைக்கு அப்படின்னா மனுஷ் மனுஷ்னா ஹைக் இந்த ரெண்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயமாயிருக்கு ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு அஞ்சு வார்த்தைகள் வந்து கேட்பேன் நீங்கள் அந்த ஹைக்கோ கவிதையாக வந்து சொல்லணும்

விலகவே விலகாத ஒரு மேகம் புத்தகம் அவற்றை நான் எழுதுகிறேன் நான் இல்லாத போதும் அவை எழுதப்படுகின்றன சூப்பர் சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுடைய உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய எழுத்துக்களுமே எங்களுக்கு வந்து ரொம்பவும் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க உங்களுடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நியூஸ் செவன்டீன் சபாவும் என்னோடய சபாவும் ரொம்ப நன்றி நன்றி சார்